நிறைய வந்து நான்வெஜ் இதெல்லாம் என்னதான் சாப்பிட்டாலுமே எல்லாருமே நிறைய பேர் இன்னும் கூட வந்து நம்மளோட இயற்கை ஃபுட்டுக்கு வந்து திரும்ப திரும்பிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்க இருக்கு அப்படின்ட்டு தேடுறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கிழங்கு வந்து இது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் கிழங்கு. ஒருத்தர் வந்து எந்த பாறையில் உட்காந்து தவம் பண்ணுறாரோ அந்த பாறையில் மட்டும்தான் இந்த கிழங்கு முளைக்கும். நம்மளுக்கு போனில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இது உடனே க்யூர் பண்ணும். ஸோ இது எந்த விதமான ஜாயின்ட் பெயின்ஸுமே வராது. இது குடிக்க குடிக்க with you I don't ever feel. So இது வந்து பருப்பு கூட்டாஞ்சோறு. இது நம்ம பாரம்பரியம் கம்பங்கூழ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் vlog. இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருக்க குக்கிராமம் தான் வந்திருக்கேன். இந்த குக்கிராமம் அப்படின பொழுது சோ ஒரு கிராமத்து செட்டப்ல தான் இந்த ரெஸ்டாரன்ட் வந்து இருக்கு. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான். ஆர்கானிக்லேயே எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அதாவது பயறு வகைகள் இதுலேயே வந்து மீல்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் ஸ்வீட்டாக இருக்கட்டும் ஒரு ஜூஸாக இருக்கட்டும் எல்லாமே அதில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை அவங்கக்கிட்டேயும் கேட்கலாம், இங்கே என்ன ஃபுட்டு என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்கக்கிட்டேயும் கேட்டுக்கலாம். ஆர்கானிக் மீலில் வந்து நீங்கள் என்ன சேர்த்து நீங்கள் செய்கிறீங்க, எப்படி இது ஆர்கானிக் மீல் அப்படின்னா என்னெல்லாம் வரும், என்ன சேர்த்து நீங்கள் செய்வீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இது வந்து ஒரு சிம்பிளான விஷயந்தான். எப்படின்னா ஆர்கானிக் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம சேர்க்குற உப்புலேருந்து ஒரு யூஸ் பண்ணுற சர்க்கரையிலேருந்தோ இல்லை ஆயிலேருந்து எல்லாமே பியூர் ஆர்கானிக்காக தான் நம்ம சேர்க்கணும் அப்படின்றது தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டோட மெயின் மோட்டோவே. இப்போ உப்புன்னு எடுத்தோன்னா இந்து உப்பு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எல்லா சாப்பாடு எதுக்காக இருந்தாலும் சரி இந்து உப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு சுகர் கண்டென்ட் சேர்க்கணும், ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கணும், அதுக்குனா கூட பனஞ்சக்கரை பனங்கள் கண்டு நாட்டு சக்கரை இது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். சிலதுக்கு கருப்பட்டி போட்டு ஸ்வீட்ஸ் செய்கிறோம், பனங்கள் கண்டு போட்டு ஸ்வீட்ஸ் செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே ஆர்கானிக்காக தான் மேம் நம்மளதும் இருக்குது. அது நம்மளோட ஓன் செக்லேயே ஆட்டி அங்கேருந்து கொண்டு வர்றது தான் நம்மளை எல்லாமே. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படின்றது பாரம்பரியத்தில் எப்படி இருக்கும்னா, அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு கம்பு சாப்பிட்ருப்பாங்க, கேழ்வரகு சாப்பிட்ருக்கு, சிறுதானிய வகைகள் தான் போட்டு அருமையாக சாப்பிட்ருப்பாங்க அப்படிலாம் இல்லைங்களா. அந்த சிறுதானியத்தோட ஃபுட்டை தான் நான் இங்கே ஸ்பெஷலாகவே கொடுத்துட்ருக்கேன். என்னோடய சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னாவே எல்லாமே சிறுதானிய ஃபுட்டு தான் அங்கே இருக்கும் நிறையா. இப்போ நம்ம போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களால் கமெண்ட் போட முடியல டைம் இல்லை அப்படின்னா கூட ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ லைக் போட்டு வீடியோக்குள்ளே போங்க. நம்ம இப்போ போய் சாப்பிட்லாம். ஸோ கீழேயும் வந்து பிளேஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கிராமத்து செட்டப் மாதிரி அந்த மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோவிட்னால கொஞ்சம் எல்லாம் விட்டு வச்சுருந்தாங்க பிறகு இப்போ மறுபடியும் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வந்து மேலே பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த தமிழ் மேலே வந்து எழுத்துக்கள் வந்து படித்து பார்க்கறதுக்கு தெரியணும் அப்படின்னு ஏசியில் கூட வந்து இலாம் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்ற டேபிள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கேம்ஸ் விளாடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கட்டங்கட்டமாக வச்சு அந்த இது வச்சு விளாடுவோம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா ஃபுட்டு வர வரையும் இதில் விளாட்லாமா? மூடவாட்டுக்கால். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த சூப்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து மூடவாட்டுக்கால் சூப்பாக, இது வந்து இந்த மூட்டு வலி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக. ஸோ பியூர் வெஜிடேரியன் தான் இது, ஆட்டுக்காலில் மூடவாட்டுக்கால் அந்த மாதிரி சூப்பாக. இது குடிக்கும் பொழுது எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இருங்க இன்னொரு ரூபாய் குடிச்சுன்னு சொல்கிறேன். அந்த கசப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா பெப்பர்லாம் போட்டு ரசம் குடித்தா எப்படி இருக்கும், புளிப்பு இல்லாமல் ரசம் வந்து குடித்தா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் எனக்கு தெரியுது. இப்போ இது என்ன சொல்லிடுங்க. இது வந்து புடலங்காய் தேங்காய் பொரியல், இது வந்து சொரக்காய் மசாலா பொரியல், இது அரிசி அப்பளம், வெந்தயம் போட்டு மின்ட்டு போட்டு அரிசி அப்பளம் இது. ஸோ இது வந்து பருப்பு கூட்டாஞ்சோறு, இதுதான் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். இது ஸோ இது நம்ம பாரம்பரியம் கம்பங்கூழ். இது வந்து மில்லட்டில் தக்காளி சாதம், ஒரு ஃப்ரைடு தக்காளி சாதம் இது. இது வந்து மில்லட்டில் பண்ண தயிர் சாதம். ஸோ அது வந்து நார்மல் ஒயிட் ரைஸு அரிசி அப்பளம். இது வந்து கம்பில் செஞ்ச பாயசம். ஸோ இது ரெண்டு பொரியல். இது வந்து கதம்ப சாம்பார். இது வந்து ரசம், மிளகு சீரகம் போட்டு தக்காளி ரசம். இது வந்து பருப்பு இது தால் மாதிரி இது. இது வந்து புளிக்குழம்பு. இது வந்து சொரக்காய் போட்டு கூட்டு. இது தயிர். அது கூட வந்து இது வந்து ராகி அடை. இது வந்து பருப்பு ப்ளஸ் வாழைப்பூ போட்ட வடை. இது வந்து மோர் மிளகா ஊறுகாய், நம்ம பாரம்பரியம் இது தேங்காய் தொகையில். நீங்கள் குடித்த சூப்பு வந்து மொடவாட்டுக்கால் சூப்புன்னு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கிழங்கு வந்து இது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் கிழங்கு. இப்போ நம்ம கிழங்கு அப்படின்னு சொல்லும் போதே இது உங்களுக்கு என்ன தோணும், நிலத்துக்கடியில் விளையிறது தான் கிழங்கு இல்லைங்களா, அதுதான் காமன்.
ஆனால் இது அந்த மாதிரி கிழங்கு கிடையாது. இது வந்து ரெண்டு பாறைக்கு நடுவில் மலைகளில் முளைக்கக்கூடிய கிழங்கு. இது இன்னமும் சில பேர் நிறைய இதில் சொல்லுவாங்க, முன்னோர்கள்ல தாத்தாங்கள்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த கிழங்கு வந்து எந்த சித்தர் வந்து எந்த பாறையில் உட்காந்து தவம் பண்ணுறாரோ அந்த பாறையில் மட்டும்தான் இந்த கிழங்கு முளைக்கும் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக இந்த கிழங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு போனில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இது உடனே க்யூர் பண்ணும். ஸோ அதோட மெயினான ஹெல்த் பெனிஃபிட் இது தான். ஸோ இது எந்த விதமான ஜாயின்ட் பெயின்ஸுமே வராது. இது குடிக்க குடிக்க இவ்வளோ வெள்ளையாக இருக்கும் இந்த கிழங்கு. இது பார்க்க அந்த சேப்பங்கிழங்கு அந்த மாதிரி ஸ்டைல் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பெரிய பீஸா வரும். கொல்லிமலையில் மட்டும்தான் இது கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. இதை குடிக்கிறதுக்குன்னு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, டெய்லி ஈவினிங் வருவாங்க எங்கள்கிட்ட சாப்பிட்டுட்டு இதை மட்டும் பில் பண்ணலாம் போவாங்க. ரெட் ரைஸ். ஸோ இது வந்து ரெட் ரைஸ். இது ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக சில பேர் ரெட் ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுக்கு சுகருக்கு, நம்ம இன்சுலின் லெவலை கரெக்டாக வைக்கிறதுக்கு, ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட் இது. அவர் சொல்லும் பொழுதே கேட்டிருப்பீங்க, அந்த சூப் வந்து எதுக்கு குடிக்கிறாங்க, அந்த இது எந்த கிழங்குலேருந்து செய்கிறாங்க அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தே காமிச்சு வந்து சொல்லிட்டாரு. இது வந்து இந்த மாதிரி மூட்டு வலியெலாம் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த சைடு கூப்பிட்டு வந்து டெய்லி இந்த சூப் குடித்தோம் அப்படின்னா அந்த வலியெல்லாம் போயிடும் அப்படின்றாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம மற்ற இந்த இதெல்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாமா? கூழ் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மங்கூழ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம கேழ்வரவு கூழ் மாதிரி இந்த கம்மங்கூழ் வந்து அதே மாதிரி பொடியாக போட்டு நல்லா தயிர்லாம் ஊற்றி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து சின்ன வெங்காயம், ஸோ நான் பச்சையாக சாப்பிட மாட்டேன். அதனால் கூழுக்கு வந்து நான் வந்து இந்த பொரியலை வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து கூட்டாஞ்சோறு, பயிரெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இது காய் இல்லாமல் ஒன்லி வந்து பயிர் வகைகள் மட்டும் போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய வந்து நான்வெஜ் இதெல்லாம் என்ன தான் சாப்பிட்டாலுமே எல்லாருமே நிறைய பேர் இன்னும் கூட வந்து நம்மளோட இயற்கை ஃபுட்டுக்கு வந்து திரும்ப திரும்பிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கே இருக்குது அப்படின்ட்டு தேடுறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபுட்டாக சாப்பிட்ணும், ஆர்கானிக் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து மில்லட் தக்காளி சாதம். நிறைய பருப்பெல்லாம் போட்டு பண்ணியிருக்கனால ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது சாப்பிட. இதை இந்த மில்லெட்டு ஃப்ரைடு நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க, நல்லா இருக்குது. எல்லாமே டேஸ்ட் வைஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. இது மில்லெட் தயிர் சாதம். தயிர் சாதம் நல்லா தாளிச்சு மில்லெட்டில் வந்து இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இந்த சாதம் மில்லட்டு ஃப்ரைடு தக்காளி சாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அண்ட் இவங்களோட இந்த என்ன வடை சார், அரிசி அப்பளம் ஓ அரிசி அப்பளம், இதை வந்து வெந்தயம் மின்ட்டு எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களாம். நல்லா டேஸ்டியாக இருக்குது. வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போகணும் பாக்கெட்டை. அண்ட் கூட்டாஞ்சோறு கூட ஸோ இந்த டிஷ்ஷெலாம் வந்து அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கிறது. இப்போ நீங்கள் மில்லட்டில் எனக்கு தயிர் சாதம் வேணும்னா தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை கம்மங்கூழ் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். கூட்டாஞ்சோறு வேணால் தனித்தனியாக ஆர்டர் பண்ணிக்கிறது. நான் டேஸ்ட் பார்க்கறதுக்காக எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்கேன். நம்ம வந்து நார்மல் மீலுக்கு போகலாம். ஸோ இப்போ நார்மல் மீலில் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸும் கொடுத்துருக்காங்க. ரெட் ரைஸ் வேணும் அப்படின்னாலும் ரெட் ரைஸும் வந்து போட்டு சாப்பிட்லாமா, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போகலாமா நம்ம வந்து மீல் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். மீலுக்கு வந்து ஃபஸ்ட்டு கதம்ப சாம்பார். ஓ எல்லா காயும் போட்டிருக்காங்க. கத்திரிக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய். நல்ல டேஸ்ட்டு சாம்பார், சூப்பரான டேஸ்ட்டு. இது வந்து கல்யாணத்துலலாம் நம்ம சாப்பிடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. கல்யாணத்துலலாம் வந்து அந்த ஒரு டேஸ்ட்டோடு வரும். அந்த கல்யாணத்து வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி சாம்பார் கிடைக்கும், அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும் சாம்பார். எக்ஸ்ட்ராடினரி கஸ்டமர் வந்து இந்த சாம்பாருக்காகவே இருக்கார் எங்களுக்கு. அப்படியா? யாருன்னா செஃப் தாமு. ஓ அவர் வந்து மந்த்லி ஒன்ஸ் இங்கே வந்துடுவார். அவருக்காக இந்த சாம்பார் நாங்கள் வைப்போம். அவர் இந்த சாம்பாரை டேஸ்ட் பண்ணி மத்தியானம் இங்கே வந்து ஒரு லஞ்ச் சாப்பிடுவார், நைட்டு டின்னருக்கும் வந்துடுவார். அது டின்னர் டிஃபன் சாம்பாரும் அப்படி தான் இருக்கும். செம்ம டேஸ்ட் இருக்கும். அது
ஸோ பாருங்கள் இந்த இந்த சாம்பாருக்கு வந்து செஃப் தாமு சார் வந்து ரொம்ப அடிமையாக இங்கே வந்து சாப்பிட்டு வரா மாதத்தில் ஒரு நாள். நிஜமாகவே எனக்கு இந்த சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரான டேஸ்ட்டு. நம்ம துவையல் சாப்பிடலாமா? ஸோ பன்னீர் வந்து அந்த ஏ டு கீல வந்து பண்ண பன்னீர், ஏ டு பால் இருக்கு இல்லையா, ஸோ அதில் செஞ்ச ஒரிஜினல் பன்னீர். எஸ் அந்த மற்ற பன்னீர் சாப்பிட்றதுக்கும் இந்த பன்னீருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. நல்லா செஞ்சுருக்காங்க, டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பாரை வந்து நான் காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு, இது வந்து புடலங்காய் பொரியல். புடலங்காய் பொரியலோட பா, சும்மாவே இந்த கதம்ப சாம்பார் என்றைக்கு போடுறாங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டு கூட நீங்கள் வரலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் வந்து வடை அவர் சொல்லும் பொழுது செஞ்சு கேட்டிருப்பீங்க, வாழைப்பூ கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. பா குட்டி வடையாக இருந்தாலும் நல்லா கிறிஸ்தியாக முறு முறுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ போட்ட சாம்பாரை நான் வந்து ரிவ்யூ மட்டும் பண்ணுவேன்னு பார்த்தா என் வீட்டுக்காரர் கேட்குறேன், நீ ரிவ்யூ பண்ணிவிட்டு வைப்பேன்னு பார்த்தா போட்ட சாம்பார் சாதத்துக்குள்ளே சாப்பிட்டேன்னு. சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, நிஜமாகவே சாம்பார் ரொம்ப சூப்பர். நம்ம வந்து எடுத்து கார குழம்பு வித்து கூட்டு வச்சு சாப்பிட்லாம். இந்த ரைஸ் வந்து ரொம்ப குட்டி பவுலாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இன்னொரு பவுலும் வந்து ரைஸ் கொடுப்பாங்களாம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு அடையாம். வா குட்டி அடை. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து எங்கள் பாட்டி செஞ்சுருக்கிறது, நல்லா முருங்கைக்கீரை வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு இந்த அடை தட்டி கொடுப்பாங்க, அடுப்பில் சமைச்சு கொடுப்பாங்க. அது வந்து நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன் நிறையவே. அதுக்கப்புறம் வந்து அடை வந்து எனக்கு செய்ய தெரியாது, இங்கே தான் சாப்பிட்றேன். காரக்குழம்பு போலாமா? இந்த காரக்குழம்பு எப்படின்னா இந்த வெந்தய காரக்குழம்பு ஒரு மாதிரி தண்ணியாக வந்து அந்த ஜீரகம்லாம் தட்டி போட்டு வைப்பாங்க, இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இது. ஸோ இது வந்து என்ன கூட்டு, என்ன கூட்டு பார்த்தலாம். காயே தெரியல அந்த அளவு மசிச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. காரக்குழம்பாக இருக்கட்டும் ரசமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வேற லெவல் ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ வெஜிடேரியன் பார்க்குறவங்க நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து வெஜிடேரியன் வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க, இங்கே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலியோட நிஜமாகவே சூப்பர் டேஸ்ட், அதுவும் ஆர்கானிக்கில் உடம்புக்கு கெடுதி இல்லாமல். கீரை கூட்டுன்னு நினைக்கிறேன், இது வந்து இந்த பருப்பு காய் கூட்டுன்னு நினைக்கிறேன். இந்த பச்சை பருப்பு அதெல்லாம் போட்ட ஒரு கூட்டு. இது வந்து என்ன வறுவல் என்ன வறுவல்னு யோசிச்சுட்டே இருந்தேன், சொரக்காவை வந்து நல்லா வறுவலாக பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்டியாக. பா ஊறுகாவை கூட வைக்க மாட்டேன் நான், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்ன்றதுனால. நாத்தங்காய் ஊறுகாவா மாங்காய் ஊறுகாவா தெரில, எங்கள் பாட்டி போட்ட ஊறுகாய் மாதிரி இருந்தது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ரசம் வந்துருக்கு, ரசம் வந்து குடித்து பார்த்துடலாமா? ஆஹா நல்லா காரமாக வச்சுருக்காங்க ரசம், அந்த சிப்பி இறங்கும் பொழுதே தொண்டைக்குள்ளே வந்து காரமாக தெரியுது. நான் வந்து இது வந்து மில்லட் பாயாசம். சுகர் எல்லாமே அவங்க வந்து நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு இதுதான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. ஆஹா நல்ல ஒரு அருமையான வெஜ்ஜு மீல், சூப்பராக ஆர்கானிக்கில் நம்ம ஹெல்த்துக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் சாப்பிட்றது ரொம்பவே எனக்கு ஆனந்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெஜ் மீல் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை அதுவுமா வந்து வெஜிடேரியன்லாம் என்னடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது அண்ணா நகரில் இருக்க இந்த குக்கிராமத்தில் வந்து சூப்பரான வந்து ஒரு மீல் வந்து வெஜ் மீல் சாப்பிட்டேன். அண்ட் வந்து அவங்களோட மில்லட்டில் செஞ்ச தயிர் சாதமாக இருக்கட்டும், அந்த ஃப்ரைடு தக்காளி ரைஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் அந்த கதம்ப சாம்பார்லாம் அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கீழே வந்து ஆர்கானிக் ஸ்டோரும் இருக்குது, அதையும் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ சப்போஸ் நம்ம வந்து அந்த வத்தல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வேணும்னா கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ நான் வந்து வத்தல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, அண்ட் உங்களால் கமெண்ட் போட முடியலனா கூட ஒரு லைக் தட்டி விடலாமே. ஸோ ஒரு 200 லைக் மேலே எதிர்பார்க்குறேன், பார்ப்போம் வெயிட் பண்ணி எத்தனை பேர் லைக் போடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.